ஆனாலும் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்குது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு.
அதை சொல்ல சொல்ல அவருக்குள்ள பாருங்களேன் ஒரு விசுவாசம் தானாய் அவரை தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தது. தேவனுக்குள்ளே நெருங்கி கொண்டிருக்கிற அவருடைய நம்பிக்கை அவரை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனையோ தத்துவ ஞானிகள், எத்தனையோ மகா மேதைகளும் தலைவர்களும், எத்தனையோ எத்தனையோ பேர் இந்த பூமியிலே பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஏன் நமக்கு தெரிந்த எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள். கொரோனா காலங்களிலே திரள் திரள் கூட்ட மக்கள் மரித்தார்கள். எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள் அம்மா, எத்தனையோ பேர் மரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய கல்லறைகள் நல்ல பளிங்கு கற்களை போட்டு கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. நினைவாலயமாக அவருடைய கல்லறைகள் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கல்லறைகள் அவங்க வாழ்ந்த அவங்க இருந்தவங்களை அவங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களுடைய கல்லறைகளை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியிலே ஒருவர் வாழ்ந்தார், 33.5 வருஷம் வாழ்ந்தார், நமக்காக பல பாடுகளை பட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனையே கொடுத்தார், அவரும் மரித்தார், ஆனால் மூன்றாவது நாள் தேவ சித்தத்தின்படியே அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் தேசத்துல அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. உலகத்திலேயே மூடப்படாத ஒரே கல்லறை, நான் அறிவிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிற ஒரே கல்லறை. யோசிச்சு பாருங்களேன், யாருடைய கல்லறையாவது திறந்திருந்தா நிலைமை எப்படி ஆகும்? ஆனா இன்னைக்கு திறந்திருக்கிற ஒரு கல்லறை, ஏன்னா அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு எழுந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மண்ணோடு மண்ணாக போன தெய்வம் அல்ல, மரித்தார், பின்பு மூன்றாம் நாள் உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், 40 நாள் அளவும் தரிசனமானார் அநேகருக்கு. தன்னை அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல 3 வசனத்துல அநேகருக்கு தன்னை திஷ்டாந்தரப்படுத்தினார், உயிரோடு இருக்கிறவராக தன்னை திஷ்டாந்தரப்படுத்தினார். 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு தன்னை தரிசனமாய் காண்பித்தார், உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த தெய்வம்தான் இன்னைக்கு நம்முடைய ஊழிய பாதையிலே நம்ம ஜெபிக்க போகும்போதெல்லாம், நம்ம ஊழியம் செய்யும் போதெல்லாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை, உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும், இன்னைக்கு ஊழிய பாதையில நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும், அதிசயங்களும், சுகமும், வல்லமையும், விடுதலையும், இதெல்லாம் யாரால நடக்குது? நீங்க ஜெபிக்க போற பாஸ்டரால நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களால நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கூடி ஜோம் பண்றாங்களே, அவங்களால நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, இல்ல சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதங்கள், இந்த அதிசயங்கள், இந்த நன்மை, இந்த விடுதலை, இதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் ஒருவரால மாத்திரம்தான் நடக்குது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளோ நொந்து நொந்து வாழ்ந்த ஒரு மனுஷன் யோபு, அவனே இவ்வளவு விசுவாசமா சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு எனர்ஜிக்க கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டா இருந்திருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி வேர்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லி பாருங்களேன், காலையில எழுந்திருச்சு, இல்ல நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கூட 3 முறை சொல்லி பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி பாருங்களேன். உனக்கு விரோதமாய் கங்கணம் கட்டுற சத்ரு ஓடி போவான், உனக்கு விரோதமாய் உன்னை பழித்திருக்க நினைக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் விழுந்து போகும், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காம போகும். ஏன்னா உயிர்த்தெழுந்த தெய்வமும் கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்டெடுக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்கிற நீங்க அறிக்கை செய்ய உங்க விசுவாசம் தானாய் பலப்பட ஆரம்பித்து விடும். முதலாவது உங்க விசுவாசம் பலப்பட ஆரம்பிச்சிருக்கும்,
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க, என் கூட இருக்கிறாரு. இரண்டாவது, சத்துருனுடைய எல்லா காழ்ப்புணர்ச்சிகளுக்கும் சகல கிரியைகளுக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களை நிச்சயமாக கர்த்தர் விடுதலையாக்குவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசித்து பாருங்க. ஒரு நாள் ஒன்று வரும், எப்படி யோபுவ அவன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் நொந்து வாழ்ந்தானோ, இழந்து வாழ்ந்தானோ, அவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார், எப்படி உயர்த்தினார், மறுபடியும் ஒரு புது வாழ்வை தந்தார், முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிச்சார். உயிரோடு என் தேவன் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினது போல உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போயிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கலாம், நான் கீழே போயிட்டே இருக்கிறேனே, எல்லாம் டவுன் ஆயிருக்குதே, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரங்கள் கூட வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது. ரொம்ப டவுன்ல போறேன், டவுன்ல போறேன் சோர்ந்து போகாதே. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த செய்தியா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் தெய்வம் உயிரோடு இருக்கிறார். உன் வாழ்க்கை அவர் மீட்டெடுப்பார், உன் பிள்ளை அவர் மீட்டெடுப்பார், உன் குடும்பத்தை அவர் மீட்டெடுப்பார், உன்னுடைய பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். இதோ வியாதியில போராடி கொண்டிருக்கிறாயே, உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம சோர்ந்து போயிருக்கிறியே, உன் பாவத்திலிருந்து ஆண்டவர் உன்னை மீட்டெடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கனம் பண்ணுவார். எப்படி 40 நாள் அளவும் அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவரா காண்பிச்சது போல, நிச்சயம் ஒரு நாள் வரும், உன்னோடு நான் உயிரோடு இருக்கிறத, நான் உன் கூடவே இருக்கிறத அநேகர் அறியும்படியாய் செய்வேன், அநேகர் அறியும்படியாய் செய்வேன். ஆண்டவர் நீங்க அதை தான் சொல்றாரு, சோர்ந்துடாதீங்க. உன்னை மீட்கிற தெய்வம், மீட்டெடுக்கிற தெய்வம், யோபுவை மீட்டெடுத்த தன்னை உயிரோடு இருக்கிறவரா திஷ்டாந்திரப்படுத்தினது போல, காண்பித்தது போல, இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோபுவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா, உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர், உன்னையும் நிச்சயமாய் மீட்டெடுப்பார். உன் மீட்பர் தான் உயிரோடு இருக்கிறார். மகளே ஜெபிப்போமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே உங்களுடைய வார்த்தையை கேட்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே எங்களுடைய நாடி நரம்புகள்ல இருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர, ரத்த நாளங்கள் எல்லாம் அனல் கொண்டு எழும்புகிறது ஐயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது என் ஆத்துமா பலனடைகிறது ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறீர், தோல் முதலாய் அழுகி ஒன்றுமில்லாமல் கிடந்த ஒரு மனுஷனே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கையே உம்மால் உயிர்ப்பிக்க முடியுமானால் எங்களையும் உம்மால் உயிர்ப்பிக்க கட்டாய முடியும் ஆண்டவரே. எப்படி ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையை உம்மால் உயிர்ப்பிக்க முடிந்ததானால், இன்றைக்கும் கூட இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நீங்க உயிர்ப்பியும், அவர்களை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, உண்மையாவே அது உயிர்த்தெழுந்த செய்தியாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். என் மீட்பர், மீட்டெடுக்கிறவர், விடுவிக்கிறவர், அவர் தான் மீட்பர், உயிரோடு இருக்கிறார். கலங்காதீங்க, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, உன் வாழ்க்கை அப்படியே விட்டுற மாட்டாரு, தட்டி தூக்குவாரு. நாள் வரும், சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் உங்களை சரியா மகிழ்ச்சியாக்குவார். தொடர்ந்து ஜெயம் டிவிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உதாரத்துவமான காணிக்கைகளினால இந்த ஜெயம் டிவியை தாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அடியனுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். ஆகையினால நீங்க எனக்கு இந்த காணிக்கையை தாங்க நான் கேட்பதில்லை, இந்த டிவி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்வதற்கு பல லட்சங்கள் மாதம் மாதம் தேவை. அந்த தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க இருதயத்துல ஏவுகிறத கீழ் வருகிற இந்த கூகுள் பே நம்பருக்கு
தாங்குங்க. உண்மையாகவே ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒருவேளை ஜெப தேவை இருந்தால் 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தொடர்பு கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. அக்கினி இறங்கட்டும் பலமாய் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் பலமாய் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் பலமாய் இறங்கட்டும். அக்கினி தேவாக்கினி, அக்கினி வல்லமையின் அக்கினி, அக்கினி தேவாக்கினி, அக்கினி வல்லமையின் அக்கினி.